புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நெல்லை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2004 நடந்த இந்த சம்பவத்தின் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது வெடிகுண்டு வீசிய வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மீது வெடிகுண்டு வீசிய வழக்கில் நெல்லை நீதிமன்றம் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது.